Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டிலேயே கரு கலைப்பை செய்வதற்கான சிறந்த முறைகள் இவைதான். அதை பற்றி பார்ப்போம். ஒரு குழந்தை உருவாவது எவ்வளவு சந்தோஷமான விஷயமோ, அதே போல ஒரு குழந்தையை கலைப்பது மிக வேதனையான விஷயமே. கரு கலைப்பு என்பது பல நாடுகளில் இன்றும் தடை செய்யப்பட்டுள்ளது. எனினும் ஒரு சில காரணங்களுக்காக மட்டும் கரு கலைப்பு மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம், அதாவது வயிற்றில் வரலும் குழந்தையின் உடல்நிலை சரியில்லை என்றும், அல்லது அந்த குழந்தை பிறந்தாலும் மிகுந்த வேதனையுடனேயே தனது வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்றும் டாக்டர்களால் தெரிவிக்கப்படும் பட்சத்தில் அந்த குழந்தையை கலைக்க முடியும். அல்லது குழந்தையால் தாய்க்கு உயிராபத்து ஏற்படக்கூடும் என்பது கண்டறியப்படினும் கரு கலைப்பை செய்வது உகந்தது என டாக்டர்கள் சொல்கிறார்கள். அல்லது ஒரு தம்பதியினருக்கு ஏற்கனவே பல குழந்தைகள் இருந்து பாதுகாப்பாற்ற முறை காரணமாக இன்னும் ஒரு குழந்தையை சுமக்க நேரிடினும் சில நாடுகளில் கரு கலைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இருப்பினும் கரு கலைப்பை மேற்கொள்ள உகந்த முறைகள் எவை என்பது தொடர்பில் பலருக்கும் போதிய அறிவு கிடையாது. அது தொடர்பில் இப்போது பார்ப்போம். மேனுவல் வெக்யூம் ஆஸ்பிரேஷன். இந்த முறையானது கையினால் பிடிக்கக்கூடிய ஒரு கருவியை கொண்டு மேற்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் கருப்பையில் உள்ள திசு மெதுவாக அகற்றப்படுகிறது. இந்த முறை மூலம் கரு கலைப்பு செய்வதனால் உடலுக்குள் இரத்த கசிவோ அல்லது தசை பிடிப்போ ஏற்படாது. கருக்கலைப்பு மாத்திரைகள். இந்த மாத்திரைகளை கருவுற்று 9வது வாரத்தில் உட்கொள்வதன் மூலம் கருவினை கலைக்க முடியும். எனினும் இந்த முறையினை பின்பற்றுபவர்களுக்கு உடல் சோர்வு, வயிற்றுவலி மற்றும் தசைப்பிடிப்பு என்பன ஏற்படும். வயிற்றில் உள்ள கரு கலைந்து விட்டதா என்பதை அடிக்கடி டாக்டர்களை நாடி உறுதி செய்து கொள்ள வேண்டி இருக்கும். பப்பாளி பழத்தில் உள்ள ஆக்சிடோசின் மற்றும் ஃப்ரோஸ்டோகிளாண்டின் என்பன கரு கலைப்பை ஏற்படுத்தும் காரணிகளாகும். எனவே பப்பாளி பழத்தை உட்கொள்வதன் மூலம் கரு கலைக்கப்படும். கருப்பையை தூண்டும் காரணிகளில் லவங்கப்பட்டையும் ஒன்று. கருவுற்ற ஒரு சில வாரங்களிலேயே லவங்கப்பட்டையை உட்கொள்வதன் மூலம் உடலானது பிரசவத்திற்கு தயாராகிறது. இந்த நிலையில் இது கரு கலைப்பை ஏற்படுத்துகிறது. கருவுற்று ஒரு சில வாரங்களிலேயே உடற்பயிற்சி செய்வதன் மூலம் வயிற்றில் உள்ள குழந்தை கலைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.